கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நிச்சயம் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்து பெல் ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்னோடய சேனலில் வந்து நியூவாக வீடியோ அப்டேட் பண்ணேன் அப்படின்னா அது நோட்டிஃபை ஆகும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரைடுங்க. நேற்று நம்ம அதாவது லாஸ்ட் வீக் நம்ம போனோம், காயல்பட்டினம் போனோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ரைடு தான், பட் இது வந்து ப்ரீ பிளான்டே கிடையாதுங்க. நேற்று நைட்டு வந்து 10 o'clock மேலே தான் இந்த பிளானை போட்டோம். ஸோ பிளான் பார்த்தீங்கன்னா வந்து காலைல 6 o'clock 6:30 அந்த டைமுக்கு கிளம்பி நம்ம வந்து போயிட்டு வந்தோம் சொல்லி பிளான் பண்ணோம். பட் 6:30 நம்ம கிளம்பிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து நாகர்கோவில் பக்கத்தில் போக போகிறோம். ஸோ நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா செம்மையாக டிராஃபிக் இருக்கும், ஏன்னா வந்து மெயின் ரூட்டுங்க, கேரளாவுக்கு போகிறது மெயின் ரூட்டே அதுதான். பட் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வேண்டாம் மார்னிங் 6:30 கிளம்ப வேண்டாம், ஒரு 8:30 9 போல் கிளம்பலாம் சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிருந்தோம். பட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க. ஸோ 10 o'clock தான் கிளம்புறவங்க நாங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தீனா ப்ரோ கூப்பிட போகிறோம். ஸோ தீனாவை வந்து கூப்பிட்டு தாங்க போக போகிறோம். தீனா வந்து நான் வண்டியில் வரேன்னு சொல்லி ஆக்சுவலி நேற்று நைட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் வரேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் காலைல ஃபோன் பண்ணி ப்ரோ வண்டி எங்கே அப்படிங்க, ப்ரோ வண்டி சென்னையில் தான் ப்ரோ இருக்குது, நான் வந்து விஜய்க்கு வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஃபோன் அடிச்சு எங்கே இருக்குங்க, ஏன்னா அவன் வந்து உங்கள் வீட்டு தான் ப்ரோ வந்துட்டு இருக்கேன் சொன்னேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ முன்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா விஜய், ஸோ விஜய் விலாக்ஸ், ஸோ அவனோட சேனலையும் போய் பாருங்கள், பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. அதாவது வந்து ட்ராவல் விலாக்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, ஸோ நம்மளை மாதிரியே பைக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விலாக் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அவனோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தீனாவோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இனிமே வந்து நம்ம கூப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். தீனாவை கூப்பிட்டாச்சுங்க. ஸோ தீனாவை கூப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜாக்கெட் இன்னைக்கு போடலை, க்ளவ் மட்டும் தாங்க போட்டிருக்கோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கெட் அவசியம் கிடையாதுங்க, நம்ம பக்கத்தில் தான் ரைடு போகிறோம். அண்ட் க்ளவுஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஸோ க்ளவ் எதுக்காக முக்கியம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்லைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் வந்து பாம்ஸில் தான் போடும். ஸோ பாம் ஏரியாவில் தான் ஃபஸ்ட் இம்பாக்ட் போடும், அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து க்ளவ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், க்ளவும் ஹெல்மெட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதுக்கப்புறம் தாங்க மெத்த எல்லாமே, ஸோ ரைடிங் ஜாக்கெட்டு பேண்ட்டு அண்ட் பூட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட செகண்ட் பேர் ஆட்டி கூட வச்சுக்கலாம். பட் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை நான் வந்து, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணதாங்க. ஸோ கீழே விழுந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்க்ராச்சஸ் ஏற்படாமல் தடுக்கிறது தான். அண்ட் க்ளவ்வும் ஹெல்மெட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட் இம்பாக்டே பார்த்திங்கன்னா வந்து கையில் தான் அடிபட போகுது, நெக்ஸ்ட்டு வந்து ஹெட். ஸோ மல்லாக விழுந்தோம் அப்படின்னா வந்து ஹெட்டு தான் ஃபர்ஸ்ட் இன்ஜரி ஆகும், அதனால தான் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டாக. எங்கே ரைட் போனாலும் ஒரு 60 ஒரு 5 km போகிறனாலும் ஹெல்மெட்டு போனாலும் வெளியே போகவே போகாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் வந்து கரும்பாறை அருவி அப்படின்னு சொல்லி ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, அங்கே தாங்க நம்ம போக போகிறோம். அண்ட் மேப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபோனில் போடல, பின்னாடி தீனா வந்து பின்னாடி தானே உட்காந்து வர நீ போட்டு வரான்னு சொல்லிட்டு தீனா வந்து போட்டு மேப் போட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் ஹைவே போச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்வாய் மூலிலேருந்து இல்லை ரைட்டு திரும்பணும்னு சொல்லி அந்த மேப்பில் பார்த்தேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போகலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் ப்ரோ வந்து விஜய் வந்து முன்னாடி அனுப்பிடலாங்க. திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டை கடக்கிறவங்க, இந்த நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் ஒரு வீடியோ எடுத்து போடலாங்க. உள்ளே வந்து அவங்க வீடியோ எடுக்கலாம், அலோவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம்னு வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஃபியூச்சர் விலாக்ஸில் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரும்பாறை அருவி போகிறோமா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டோம். நாகர்கோவில் இருக்கிற பையன்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரோ, செம டென்ஸ் ஃபாரஸ்ட் ப்ரோ, செமையாக இருக்கும், குளிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ, பட் கீழே போகும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துட்டு போங்க, ஏன்னா வந்து கீழே வந்து நம்ம வந்து மேப் கட்டாக, அதாவது வந்து நம்ம லொக்கேஷன் எல்லாமே கட்டாயிடும், அது மேலே போகும்போது சுத்தமாக டவரே இருக்காது ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் வந்து மேப்பை வந்து ப்ரீ சேவ் பண்ண சொன்னேன் தீனாட்ட, அதனால என்னன்னு தெரியல. ஸோ போகும்போது பார்க்கலாங்க. நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைபாஸ் தான், ஸோ அப்படி தான் நம்ம போவோங்க, நம்ம மேலே பாலத்துக்கு மேலே போவோம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எப்படி எதுக்காக வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தீனாவை கூப்பிட்டு வந்தோமா. ஸோ தீனாவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டில் வரதாங்க பக்கம், நம்மளுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் வழியே தான் வரதுக்கு ரொம்ப பக்கம், அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஹைவே எடுக்காமல் இப்படி வந்தோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டிலேருந்து வரும்போது இந்த இடத்துக்கு வந்து ஒரு 12 km வருங்க, நான் இந்த இடத்துல போயிட்டுருக்கேன், இந்த இடத்துக்கு 12 km வரும். பட் இதே இது வந்து சிட்டிக்குள்ளே வரோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 to 3 km கம்மியாகுங்க, அதனால தான் வந்து நாங்கள் இப்படி வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் மார்க்கெட் வரைக்கும் வந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்துட்டோம், இல்லை அப்படின்னா யூட்டர்ன் அடித்து நாங்கள் ஹைவே தான் பிடிச்சிருப்போங்க. ஹைவேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் வராதுங்க. சிட்டிக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க டென்ஷன் வரும், ஏன்னா வந்து ஹை டிராஃபிக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொறுமையாக பார்த்து பார்த்து தாங்க ஓட்டணும். பட் ஹைவேயில் வந்து பிரச்சனை கிடையாது, நம்ம பாட்டுக்கு ஒரு 80 அப்படியே பிடிச்சி ஜாமும் வந்துடலாங்க.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட கோப்ரோ ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சிங்க, அதனால் விஜய் தம்பியோட ஃபுட்டேஜ் தான் எடுத்து போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் பார்த்தீங்களா, நைட்டு வந்து வேறு லெவல் ஸ்பீடில் வந்திருக்காரு பொழுது நேராக கொண்டு இடிச்சிட்டாருங்க. அந்த ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கும், ஹை ஸ்பீடில் வந்து அடிச்சிருக்கிறாருங்க, நேராக கொண்டு சொருவிட்டார் வண்டியை. நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12, 1, 2 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம் வருங்க எல்லாருக்குமே. ஸோ பொதுவாக வந்து எல்லாருமே வந்து காரு பைக் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் தாங்க அப்படியே சொருவும் தலை. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹை ஸ்பீடில் வரும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து சுத்தமாக தெரியாதுங்க. அதுவும் வந்து 2:00, 3:00 பார்த்தீங்கன்னா பிச் டார்க்காக இருக்கும், மழை நேரத்து நைட்டு வந்து லைட்டாக மழை வர பெஞ்சிருச்சா, ஸோ அதனால் தெரியாதுங்க, நிச்சயம் தெரியாது. கேரளா வண்டி வேறுங்க, EN72 கூட ஓகே, EN72 ஓகேன்னு சொல்லலாம், பட் கேரளா வண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நேராக கொண்டு சொருவிட்டாருங்க. இந்த வண்டி எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரில, ஏன்னா உள்ளே இருக்கிற ஆளுக்கு வந்து எதுவும் ஆயிருக்கக்கூடாதுங்க. நம்மளோட டோலை கிராஸ் பண்ணவங்க, நம்ம திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகிற ஒரே டோல் இது ஒன்று தான். அண்ட் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 85-90 க்ரூஸ் பண்ணலாம் சொல்லி க்ரூஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி பார்க்குறேன் ஆளே காணுங்க, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு என்னமோ பிரச்சனை போல பண்ணி நிப்பாட்டாக போகுது, நான் நீ ஓரமாக நிப்பாட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். அங்கேருந்து பொறுமையாக 30 வராங்க, அதுக்கப்புறம் திட்டினா இந்த மாதிரி 30 ஓட்டம் வண்டி சுத்தமாக கிலோமீட்டர் கிடைக்காது. ஸோ வந்து ஒழுங்காக 80-90 க்ரூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன் சொல்லி அடித்து பார்த்துக்கிட்டே கூட்டி போயிட்டுருக்கேங்க. ஏன்னா புது வண்டியில் அவனோட வந்து 400 km தான் கிட்ட தான் ஓடி இருக்குது நினைக்கிறேங்க, 400-500 அந்த ரேஞ்சில் தான் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான், வேண்டாம் ப்ரோ நான் ஃபஸ்ட் ரேஞ்ச் முடிஞ்சு இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் மாற்றியாச்சு, ஆயில் மாற்றினால பார்த்தீங்கன்னா சரி ஓகே 100 km ஸ்ட்ரைட் போகலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோங்க. ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து 500 ஃபில் பண்ணியிருக்கேன் பெட்ரோலு. லாஸ்ட் ரேட்லேயே சொல்லியிருக்கோங்க நம்மளோட டேங்க்கில் வந்து என்னமோ பிரச்சனை இருக்குது, எவாப்ரேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு நான் வந்து 500 போட்டேன், அவன் எவ்வளோ போட போகிறேன் கேட்டால் 500 போடுறான்னு சொல்லி 500 போட்டு வந்திருக்கோங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஓடுதுங்க. லாஸ்ட் டைமில் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹேண்டில் பாஸில் வந்து லைட்டாக கேப் இருந்துச்சுங்க, அதனால் அதை வந்து சரி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் வைசர் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோமா, அதாவது வந்து ஃப்ரண்ட் லுக்கே நம்ம டோட்டலாக மாற்றிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் வைசர், ஸோ இந்த இடத்துல 2 கட் இருக்குதா, இந்த மாதிரி கட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹேண்டில் பாரோட அந்த பிரேக் ரிசர்வாயர் இருக்குல்ல தட்டிக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ ஒரு இடத்துல திரும்பும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு தட்டி நின்றுது சில இடத்துலலாம் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு நிற்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணுங்க, ரெண்டு இடத்துல நம்ம வந்து மாட்டிட்டு கீழே விழுற மாதிரி போயிட்டோங்க. ஒரு தடவை யூட்டன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அத்தாடி உங்களுக்கு கொள்ளதுக்கு நடுவில் நிற்பாடுறாங்க பார்த்தீங்களா. ஒரு செகண்ட் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாரியில் கூட நம்மளே சொருவிப்போங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஹைவேல ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இன்றைக்குமே ரோட்டில் தாங்க இருக்கணும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல் கிணறு வந்துட்டோங்க. காவல் கிணறுந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 25-30 km அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஆர்வாய் மொழி பார்த்திங்கன்னா வந்து 5 km வருங்க, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 km இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மேப்பில் பார்க்கும்போது நான் வந்து அப்படி தாங்க பார்த்தேன். ஸோ நம்ம வந்து ஆர்வாய் மொழி வரைக்கும் நம்ம முன்னாடி போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் முன்னாடி எப்பிடுவாங்க, ஏன்னா விஜய் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு இருக்கான் சொல்லி வந்து 80 மெயின்டைன் பண்ண சொன்னேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா 70 மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. போகும்போது வந்து அவனை வச்சு இழுத்துகிட்டே போயிடலாங்க. எனக்கு 500 போட்டிருக்கான், இனி எவ்வளோ பெட்ரோல் பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு தெரில. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 தான் கம்மியாக இருக்குது, இன்னொரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம உள்ளே போயிட்டு வீட்டுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேங்க. அப்படி பார்த்தாலும் நிறைய கிலோமீட்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம கிலோமீட்டர் செக் பண்ணிடலாங்க. மிரரில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் காணும். ஸோ ஓகே நம்ம வந்து இல்லை திரும்பி உள்ளே நிப்பாட்டிட்டு விஜய் வரான்னு சொல்லி பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடியே தான் வந்திருக்காங்க. என்ன வண்டி ஆனவ மாட்டேங்குது, வண்டை மேலே இருக்கிற கொண்டைய மறந்துக்கோங்க, ஸ்டாண்ட் எடுக்கணுங்க நமக்கு. ஓகே நான் வந்து ஒரு செகண்ட் வந்து அப்படியே லைட்டாக மனசு படப்பட நைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம ஒன்றில் ஈஸி பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை வச்சுட்டே நம்ம வந்து இவ்வளோ தூரம் சுற்றுறோங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் சுற்ற போகிறோம். ஸோ கிளியர் பண்ணாமல் இவ்வளோ தான் சுற்றிட்டு இருக்கோமா, அதனால் வந்து கரெக்டாக வந்து நான் செல்ஃப் அடிக்கிறேன், செல்ஃப் அடிக்கிட்டு ஆனால் வந்து வண்டி ஆனவ மாட்டேங்கிறவங்க லைட்டாக ஐயாயோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஓகே அப்படின்னு விட்டுட்டேங்க. ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் வரும், இதில் மேக்ஸிமம் போலீஸ் இருக்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று வருங்க, அதில் தாங்க போலீஸ் நிறைய இருப்பாங்க. எப்பவுமே செக்கிங், ஏன்னா வந்து அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் தான். ஸோ கேரளாவுக்கு நம்ம நாகர்கோவில் வழியாக போகிறோம் அப்படின்னா வந்து கேரளாவுக்கு வந்து அது ஒரு செக் போஸ்ட் தாண்டி தாங்க ஆகணும், அதனால் அங்கே நிறைய போலீஸ் இருப்பாங்க, நிச்சயம் செக்கிங் நிறைய இருக்க போகுது. அண்ட் நம்ம ஒன்றில் பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க.
அங்கே ஒரு காலேஜ் இருக்குங்க, ராஜாஸ் காலேஜ், ராஜாஸ் டென்டல் காலேஜ் நினைக்கிறேன். அப்புறம் பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாமே இருக்குது இல்லை. பட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நம்ம பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட் இருக்காங்க. ஸோ அதை அதோட அப்படியே டிட்டோங்க, அதோடய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இந்தியன் பார்லிமெண்ட் பார்த்துருக்கோம்லாம், அதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இந்த காலேஜில் இருக்குங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலேஜ் வந்து லேண்ட்மார்க் மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளோட டேர்ன் இந்த இடத்துல வருங்க, எப்போவுமே இந்த இடத்துல காலேஜுக்கு மட்டும் போவோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கேப்பே கொடுக்காமல் ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தாங்க. சார் வழி இல்லாமல் ஒழுங்காக போக வேண்டியதாகிடுச்சுங்க. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஓவர்டேக் அடிக்கவே கூடாதுங்க. நான் பண்ணதுனால சொல்கிறேன், ஏன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஓவர்டேக் அடிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிரைவர்ஸுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்டுங்க. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 90% வந்து பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் இருக்கும். ரைட் சைடு ஓவர்டேக் அடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் சைடு இருக்கிறதுனால நம்ம வந்து ஹைபிங் இல்லை லோப்பிங் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும். பட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ இருக்காதுங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க, அது வந்து எந்த வண்டியும் வரல, அந்த ஆப்போசிட்டில் லைனில் வரல அப்படின்னா மட்டுமே லெஃப்ட்டில் ஓட்டு கிடைங்க, இல்லை லெஃப்ட்டில் ஓட்டு, அதாவது 100% தவிர்த்துருங்க, வேண்டாங்க. இப்போ நான் வந்து அவசரத்துக்கு அடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே ட்ரை பண்ணாதீங்க, இல்லை ரைட் சைட்லேயே ஓட்டை கிடைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரைட் சைடு தான் வந்து டிரைவர்ஸோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஓட்டை கிடைக்கும் போது அவங்க வழி கொடுத்துருவாங்க. நான் சொன்ன மெயின் செக் போஸ்ட்டுங்க, நம்ம நாகர்கோவில் என்றால் அதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் சொன்னால் அந்த செக் போஸ்ட் இது தாங்க. இங்கே தான் வந்து எப்பவுமே வந்து போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க, பிகாஸ் எந்த இல்லீகல் ஸ்டஃப்பும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கரெக்டாக இருப்பாங்க. இந்த இடத்துல எப்பவுமே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் இல்லை. ஓகே, நம்ம வந்து நம்ம நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம போகலாங்க. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஒரு ஆர்வாய் மொழி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் உள்ளது இருக்கும், அதாவது அந்த ரூட் பார்த்தீங்கன்னா வந்து காலிகேசம்னு அங்கே ஒரு இடம் இருக்குங்க. ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே போய் இந்த கரும்பாலையில் குளிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து காலிகேசம் போயிட்டு வரலாங்க. பார்க்கலாம் எப்படி டைம் இருக்குன்னு தெரில, பிகாஸ் நம்ம போகிறதுக்கே டைம் வரும்னு நினைக்கிறேன். மேலே ஏறிட்டு நம்ம ஏற்கனவே கிளம்புறது பார்த்தீங்கன்னா வந்து 9:30 மேலே தாங்க கிளம்பணும். அந்த டைமில் கிளம்பி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 11:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:45 ஆகுது. இதுக்குள்ளே நம்ம மேலே ஏறி போயிட்டு கீழே இறங்கணும், அதை குளிச்சுட்டு இறங்கணும் பார்த்தீங்கன்னா இப்படி 3-4 ஆயிரும் நினைக்கிறேங்க. பார்க்கலாம் என்ன டைமிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து காலிகேசம் போயிட்டு வரலாங்க. நான் தாங்க தப்பாக சொல்லிட்டேன், 4 கிலோமீட்டர் இங்கே தாங்க இருக்குங்க ஆர்வம் மொழி. ஸோ இதில் தான் ரைட்டில் திரும்பணுங்க நம்ம, அந்த உள்ள ரோடு போதா. அந்த ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரோடு இருக்கிற மாதிரியே தெரியாது. இந்த பஸ் வரதுனால வந்து ரோடு மாதிரி தெரியுது. பட் நம்ம வந்து ஹைவேல ஸ்பீடாக வந்து இந்த ரோட்டில் ஸ்பீடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோடு இருக்கிறதே தெரியாதுங்க. அண்ட் இந்த ரோட்ஸ் தான், அதாவது இந்த மாதிரி மோசமான ரோட்ஸ் தான் பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷனை கூட்டு போய் அடையுங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த ரோடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா காரில் வந்துருந்தேங்க. காரில் உள்ள மழை பெஞ்சிருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு டென்ட் போட்டுருக்காங்க, இது வந்து செங்கல் வந்து ரெடி பண்ணுற இடங்க. அதில் பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல புகை மட்டும் போச்சா, பார்க்க அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அதனால் இன்றைக்கும் அதே ஒரு இது இருக்குன்னு நினச்சேன். பட் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நான் காலைல கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக கருப்பாக இருந்துச்சு மேகம். ஸோ செம்மையாக மழை பெய்து போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் வந்து ஜாக்கெட்டை வீக்க வச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னா ரெயின் லேயர் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ப்ரோ ஃபோட்டோகிராஃபர் அவர் வந்து கொண்டு போயிருக்காரு, அதனால் வந்து நம்ம ரெயின் லேயர் இல்லையா ஜாக்கெட் மொபா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்க. நான் அப்போயே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து மோசமான ரோட்ஸ் தான் பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் கொண்டு போகணும்னு. பார்த்தீங்கன்னா அது ரோட்ஸே இல்லை இந்த இடத்துல, மழை பெஞ்சதுங்க அடையாளம் இருக்குது. நான் சொன்னேன்னா நேற்று மழை பெஞ்சதுன்னு அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ரோட்ஸே இந்த இடத்துல இல்லைங்க. இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செம்மையாக ரோடு கொடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த டூரிசம் வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகுங்க. ஏன்னா கேரளா சைட்லாம் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க, அந்த டூரிசம் ஸ்பாட்ஸ் இருக்கா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் ரோடு இருக்குங்க. அது இன்டீரியரில் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் அந்த டூரிசம் ஸ்பாட் இருக்கும்போது அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருக்கும் ரோடு. ஏன்னா வந்து டூரிஸ்ட் நிறைய வந்து வந்து அட்ராக்ட் பண்ணுறதே வந்து இந்த ரோட்ஸ் தாங்க. ஏன்னா வந்து ரோட்ஸ் நல்லா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. ரோட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுக்கோங்களா அந்த இடத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா வந்து இன்னொரு இடத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு வேளை பஞ்சர் ஆகிடுச்சு இல்லை இன்ஜின் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அப்படி ஏதாவது வண்டியில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவங்க மெக்கானிக்கை போய் தேடணும். ஸோ அது வந்து ஒரு மைண்ட் செட்டுங்க. ஏன்னா ரோட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஒழுங்காக போகணும் ஒரு மைண்ட் செட்டுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்றதில்லை. ஏன்னா இந்த இடம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா ரோடே இல்லை பார்த்திங்களா, ரொம்பவே மோசமாக. இந்த இடத்துலாம் ரோடு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூரிசம் வந்து நிறைய டெவலப் பண்ணாங்க. அதே நேரம் வந்து நம்ம கேரளா பக்கம் போகிறோம் அப்படின்னா டூரிசம் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து அதை விட அதிகமாக இருக்குங்க டூரிசம் ஸ்பாட்ஸ். அதாவது வந்து இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் நிறைய இருக்குதுங்க. பட் அங்கே போகிறதுக்கு நிறையா வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து, அதாவது வந்து நான் போகிறக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்பவே கம்மிங்க.
தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்காரன் வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து யோசிப்பாங்க, உள்ளே வரதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னா வந்து ரோட்ஸ் மோசமாக இருக்குது, அதனால் வண்டி எதுவும் ப்ராப்ளம் வந்துடுமேன்னு சொல்லி யூட்டர் அடித்து போயிடுவாங்க. வாட்டர் கிராசிங்கை பார்த்தீங்களா வந்து நம்ம தண்ணி எவ்வளோ அடிச்சுட்டு ஓடுது, நம்ம வாட்டர் கிராசிங் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கான இதுங்க. ஏன்னா வந்து நாளைக்கு லடாக் போகிறோம் அப்படின்னா வந்து அங்கே போய் வாட்டர் கிராசிங் பண்ணுறது தான், அதுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த இடம்லாம் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரம் பச்சை பசைன்னு இருக்குது. ஏன்னா நேற்று வந்து ஏற்கனவே மழை வர பெஞ்சிருக்கா, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளைமேட்டும் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு யார் தான் விரும்ப மாட்டாங்க. அதுவும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அண்டர்பில்லாம் போட்டிருக்கோம், அங்கங்கே தட்டிட்டு தாங்க வருது அடியில். நம்ம வந்து ரெண்டு மூணு ஓட்டை விழுந்துருக்கும் நினைக்கிறேன் வீட்டிலே பார்க்கும்போது. பட் இந்த இடத்துல வந்து இதுக்கு தக்கன வெஹிக்கிள்ஸ் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. நான் வந்து என்னோடய பம்பிள் பீலே வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு டூரர் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ பின்னாடி ஒரு டாமினார் வந்து ஃபோர்னர் டூரர் தாங்க, அவன் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவான்னு நினச்சிக்கணும். பட் டாமினாரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனை உண்டு, பேக் சஸ்பென்ஷன் ரியர் சஸ்பென்ஷன் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குங்க. அதனாலே வந்து அந்த வண்டி வந்து அவ்வளோ சேல் ஆக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டூரர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்ஃபர்ட் தாங்க முக்கியம். பட் அந்த வண்டியில் எனக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் கிடைக்கலன்னு எனக்கு தோணுதுங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த ரூட் தெரியாது, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் முன்னாடி அனுப்பிட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ரைட் திரும்பணும்னு சொல்லி விஜய் சொன்னான், இது ஹான் லாங் ஹான் அடித்து சொன்னான், அந்த மாதிரி ப்ரோ திரும்பணும் ப்ரோ அப்படின்னு சொன்னான். ஓகே நான் அங்கேயே திரும்ப வந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டேன், இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் திரும்பணும் வந்துச்சுன்னா சரி ஓகே அப்போ நீயே முன்னாடி போய், ஏன்னா மேப் நீ தான் வச்சுருக்கிற அப்படி சொல்லிட்டு அவங்க முன்னாடி அனுப்பிட்டாங்க. இன்னொன்று வந்து இந்த இடத்துல எனக்கு டவர் சுத்தமாக இல்லைங்க, ரொம்பவே கம்மியாக தான் டவர் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் தான், அதாவது ஜியோங்கிறது வந்து ஜீரோங்க, பிஎஸ்என்எல் மட்டும்தான் வந்து எனக்கு டவர் கொஞ்சம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே மேப் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது தெரியாமல் வரீங்க அப்படின்னா மேப் போட்டு கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதனால் நம்மளுக்கு சேஃபுங்க. ஏன்னா ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்படினாலும் ஏதாவது கொஞ்சம் இடம் கிடச்ச கூட வந்துடுங்க, பட் இன்டர்நெட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டங்க. அதனால் ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து மேப்பை போட்டு டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க, அதனால் வந்து சேஃப்ங்க நமக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து ஒரு யூ டர்ன் மாதிரி போட்டுன்னு சொல்லி தீனா சொன்னான், பட் அங்கே வந்து எந்த டேர்னுமே இல்லை, பட் இங்கே தான் ஒரு டேர்ன் இருக்குது. அதே மாதிரி அவனோட ஜிபிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேர்ன் தான் காட்டுதுங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அங்கே டேர்ன் காட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எதுவும் தப்பாக வரோமான்னு தெரியல. பட்டு விஜய் வந்து சொன்னால், ப்ரோ இது வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போனேன்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு திரும்பிட்டோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டில் நம்ம வந்து ஒரு 5-6 kilometers போகிற மாதிரி இருக்குது. பட் நாங்கள் கீழே வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வந்து மேலே நீங்கள் 10 kilometers மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. பட் எது உண்மைன்னு தெரியல. பட் எங்கள் மேப் படி பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 5-6 kilometers தான் காட்டிக்கிட்டு இருக்கு, 10 kilometers போகணும், அதுவும் வந்து ரோடு கிடையாது இதை மீன் சொல்லி கீழே சொன்னாங்க. ஸோ தெரிலங்க நம்மளுக்கு, போய் தாங்க பார்க்கணும். அமாரா கூகுள் மாத்தாச்சு பழி வாங்கிடுச்சுங்க, நம்ம ஆஃப்லைன் பண்ணாமல் ஆன்லைனில் வந்தனால பார்த்தீங்கன்னா எங்கேயோ கூட்டு போகுது. சரி பார்க்கலாம் அங்கே போயிட்டு. இடத்த பாருங்க அல்டிமேட்டாக இருக்குதா, வேறு லெவலில் இருக்குதுங்க. ரெண்டு சைடும் பச்சை பசைன்னு இருக்குதா, ஏதோ ஒரு ப்ரைவேட்டு தாங்க வச்சுருக்குறாங்க, கவர்மெண்ட் குளிர் கிடையாது. நம்ம வந்து அதாவது ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல போய் குளிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வந்து இடத்த யாரும் வாங்கியிருக்க மாதிரி தாங்க தெரியுது, நடுவில் ரோடு பார்த்திங்கன்னா. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி கூகுள் மாதாச்சு செம்மையாக பழி வாங்கிச்சு நம்மளுங்க. ஏன்னா கீழேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஏறும்போது மேப்பில் வந்து டேட்டா இருந்துச்சு, பட் மேலே ஏற ஆரம்பித்தோடனே ஜீரோ நெட்டுங்க, அது கவரேஜே சுத்தமாக இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லோக்கல்கிட்ட கேட்டோம் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம், இந்த இங்கேருந்து 3 kilometers தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே 3 kilometers தானு சொல்லி கிளம்பிட்டோங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் தம்பி இருக்காங்களா, அவனோட வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு பாயிண்ட் தாங்க இருக்குது. நம்ம கீழே போகணுன்னா இன்னொரு 5 kilometers நம்ம கீழே போயிட்டு வரணும். பட் அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க வந்து 3 kilometers தான் மேலே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி 3 kilometers போட முடியாத அளவுக்கு இருக்காது, சார் பெட்ரோல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே 3 kilometers போகும் சொல்லி மேலே கிளம்பிட்டோங்க. நாங்கள் இடம் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தை இல்லைங்க, அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது இடம்லாம் வந்து. ஆனால் இங்கே வந்து எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியலங்க, ஏன்னா மேலே வந்து கரண்ட் இருக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா கீழே கரண்ட் இருக்குது, பட் மேலே கரண்ட் இருக்குமாங்கிறது டவுட் தாங்க. அண்ட் முக்கியமாக வரும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைன் பண்ணி வச்சுருங்க, ஆன்லைனில் வராதிங்க. நம்பி வந்தீங்கன்னா இங்கே வந்து 0 tower, பிஎஸ்என்எல் டவர் இல்லைங்க.
நான் ஆக்சுவலி பிஎஸ்என்எல் டவர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் டவர் பார்த்தீங்கன்னா வந்து கீழேருந்து கொஞ்சம் மேலே ஏறும்போது வந்து இருந்துச்சு. நான் கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து மேப் செக் பண்ணேன், மேப் செக் போது பார்த்திங்கன்னா ஜீரோ டவருங்க, ரெண்டுமே ஜீரோ டவர். ஸோ இந்த இடத்துக்குள்ள வரோம் அப்படின்னா வந்து டவர் கிடையவே கிடையாதுங்க. ஸோ வரும்போது ஆஃப்லைன் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. பட் உள்ளே போனால் தொலைஞ்சு போகிற அளவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து ஒரே ஒரு ரோடு தான் நேராக கீழேருந்து மேலே வரைக்கும் போகுது. அண்ட் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் வேறு இல்லை, அதனால தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் ஆஃப் ரோடு கீழே பண்ணணுமான்னு கேட்டேன். ஆஃப் ரோட்லாம் ஒன்றும் கிடையாது, கீழே ரோடு வந்து கடைசி வரைக்கும் இருக்க சொன்னாங்க. ஏன்னா ரோட்ஸ் இல்லை, நம்ம ஆஃப் ரோடு பண்ணுறோம் அப்படின்னா பேக் பிரேக் ரொம்பவே அவசியங்க. பட் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் ஜீரோ, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்து தான் ஓட்டணும். பட்டு இங்கே ஆஃப் ரோடு இல்லாதனால பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து ஜம்முன்னு ஓட்டலாம். பட் ரோடு வந்து ரொம்பவே குறுகலாக இருக்குங்க, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வளர்ந்துருக்கனால வந்து ரோடு ரொம்ப சிறுசாக தெரியுது. பட் ஏதாவது ஒரு ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் ஏதாவது பைக்கில் கார் வச்சுனா கூட கொஞ்சம் கஷ்டங்க. இந்த இடத்துல வண்டி ஓடும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பியூர் நேச்சர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. அந்த காற்றும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பியூராக இருக்குது. அதாவது டிஃப்ரென்ஸே தெரியுதுங்க, நம்ம சிட்டிக்குள்ளே சுவாசிக்கிறதுக்கும் இங்கே வந்து சுவாசிக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குதா, அவ்வளோ குப்பை கிடையாது, எரிக்கிறது கிடையாது, கார் பைக்ஸ் வந்து நிறைய வர்றது கிடையாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூராக இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து கார் பைக்ஸ் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடில் உள்ள செடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்குங்க. ஏன்னா அடிக்கடி கார்ஸ் பைக்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோட்ஸ் வந்து ரொம்பவே எம்டியாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ கார்ஸ் வந்து அதிகமாக வர்றதில்லைன்னு நினைக்கிறேன், பைக்ஸ் மட்டும்தான் நிறைய வருதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ வாட்டர் கிராசிங்க, அதாவது ரொம்ப பெரிய வாட்டர் கிராசிங் லடாக் மாதிரி எதிர்பார்க்காதீங்க, சின்னதாக ஒரு ஓட போது அதை கிராஸ் பண்ண போகிறோம். நீட்டாக ரோடு இருக்குதா, நம்ம லடாக்லாம் அந்த சைடு எய்ம் பண்ணோன்னா வந்து ரோடே இருக்காது. பட் இது சில ரோடு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. இன்னொன்று என்னென்னா வந்து ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்குங்க, அதனால் வந்து பிரேக் பண்ணோம்னா ஸ்வையின்னு போயிட போகிறோங்க. பட் ரோட்ஸ் வந்து அல்டிமேட்டுங்க, நான் எதிர்பார்த்தேன். அதாவது ரொம்ப ரிமோட்டாக காட்டுது, அதாவது நம்ம லொக்கேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரிமோட்டாக காட்டுச்சு. ரிமோட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ரோட்ஸ் அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சேங்க. நான் ரொம்ப மோசமாக இருக்கும், பழைய ரோட்ஸாக இருக்கும் நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து ரோட்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் கீழே வரும்போது காட்டினேன்னா அந்த இடத்துல ரோடு போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த இடத்துல ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அதாவது நம்ம வந்து ஜாலியாக க்ரூஸ் பண்ணலாம் எயித்தால் வராத வரைக்கும், யாராவது எயித்தால் வராங்கன்னா நமக்கு வந்து தெரியாதுங்க. ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல. ஆக்சுவலி ரோடை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு யூட்டர்ன் இருந்துச்சு, ரோடு இல்லையே. சரி ஓகே போய் பார்ப்போம், ஆஃப் ரோடு மாதிரி இருக்காது, ரோடு கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடர்ன் மாதிரி இருந்துச்சு, அதில் ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அந்த ரோடு தான் நினைக்கிறேன், பிகாஸ் இந்த ரோடு வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து ரோடு நல்லா தானேங்க இருந்துச்சு, இறங்கும் போது பார்த்து இறங்கணும் பிகாஸ் பேக் பிரேக் நம்மளுக்கு கிடையாது. ஓகே இந்த இடம் தான் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய வண்டி நிற்கிதா. ஓகே அப்போ இந்த இடம் தாங்க. இங்கெல்லாம் டவர் இருந்த மாதிரியே தெரில, இவங்கெல்லாம் எப்படி நிற்கிறாங்க. நம்மளுக்குலாம் ஃபோன் இல்லாமல் வந்து ஒரு நிமிஷம் இருக்கேன்னா கூட ஒரு பெரிய யுகமே போன மாதிரி இருக்குது. பட் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டவரே கிடையாது, எப்படி தான் இருக்காங்கன்னு தெரிலங்க. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ சுத்தமாக டெட் ஆகிடுச்சு, பேட்டரி இல்லாமல். அண்ட் இந்த அயன்மேன் நல்லா இருக்கலாம், அதாங்க வாங்கினேன். அயன்மேனை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது, அதனால் வாங்கினேன். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோப்ரோ டெட் ஆனதுனால பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் உட்காந்துருந்தாங்க சார்ஜ் ஏற்றதுக்காக. சார்ஜ் ஏறினோடனே கிளம்பிட்டு வைப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரெண்டு பசங்க வந்தாங்க, ப்ரோ இந்த சைடு எதுவும் ஃபால்ஸ் இந்த மாதிரி தெரில, கீழே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் சொன்னோம் இல்லை கீழே கேட்டோம் அப்படின்னு தான் போகணும்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், சரி ஓகேன்னு அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ 6 பேர் எஃப்ஜி வந்தாங்க நினைக்கிறேன், அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்ம பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கேனக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கணும் ஃபால்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிற தண்ணியில் குளிச்சுட்டு போக வேண்டியதாங்க. அண்ட் நாங்கள் அந்த ஒரு இடத்துல சொன்னோம்னா அந்த இடத்துல தவறே வந்து இல்லை எப்படி இருக்காங்கன்னு தெரியல சொன்னாங்க. அந்த இடத்துல அங்கே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு ஃபால்ஸு கீழே இறங்கி போகணும் தம்பி, ஒரு அதாவது ரோடு கிடையாது, நீங்கள் பைக்கிங் விட்டு நீங்கள் நடந்து போகணுன்னு சொன்னாங்க. நாங்கள் எப்போ பைக் விட்டு கீழே நடக்கணுமா அப்படின்னு யோசித்தோம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே போங்க தம்பி, அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க நாங்கள் மேலே வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில, டவரும் கிடையாது அண்டு விஜய் பைக்கில் பெட்ரோலும் கிடையாது. என்ன பண்ண போகிறோம் ஏங்க, இந்த தெரியுதுங்க தண்ணி ஓடுது, இங்கே தான் குளிக்கணும்னு நினைக்கேன். நம்ம கீழே பார்த்த பசங்களும் இங்கே தான் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாட்டு குளிக்கலாமா இல்லைனா மேலே போய் ஃபால்ஸ் எதுவும் பார்க்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம், பார்க்கலாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் மேலே போகுதுக்கு வழி இல்லைங்க, ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்குது, நம்ம வண்டி போச்சு அப்படின்னா ரிட்டன் வர முடியாது. ஸோ இங்கே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருக்கலாம். பட் வண்டி விடும்போது பார்த்தீங்கன்னா வந்து 3000 மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குதுங்க. அது வந்து வண்டி வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ நிறைய இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து வண்டி நிப்பாட்டினோடனே அது மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. இந்த இடத்துல தாங்க குளிக்க போகிறோம். நம்ம வந்து என்னோடய அந்த சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம வம்பல்வி அங்கே நிற்கிது, நம்ம கீழே தாங்க குளிக்க போகிறோம். ஸோ வண்டியை வந்து நம்ம பாதையில் விட்டாச்சு.
அந்த அல்டிமேட்டாக இருக்குதுங்க வியூ. நான் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, செமையாக இருக்கு. அண்ட் தண்ணி வேற லெவலில் சொல்லிட்டு இருக்குங்க. செமையாக குளித்தவங்க குளித்ததில் பார்த்தீங்கன்னா டைம் போனதே தெரிலங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 1:32 கிளம்பலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ டைம் பார்க்கலாம், 2:45ங்க. ஸோ 2:35 ஆகுது. நாங்கள் கிளம்பும் போது டைம் பார்த்தீங்கன்னா 1 கிளம்பி கீழே போயிட்டு காளிகேசன் போயிட்டு போகலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் நம்ம தான் தண்ணியை பார்த்தா இன்றைக்கி டைம் கீப் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணியை பார்த்தோன்னே செமையாக குளிச்சிருந்தேன், டைம் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ வந்து பிளான் பார்த்தீங்கன்னா வந்து கீழே போகும்போது ஓகே டைம் இருந்துச்சு, அதாவது கீழே போகிற வரைக்கும் பார்ப்போம். போனால் டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரைட்டில் திரும்பி காளிகேசன் போகலாம், இல்லைனா வந்து வீட்டுக்கு போயிடலாம் சரி பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோங்க. அண்டு விஜய் தம்பி வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து 0 பெட்ரோலுங்க. அது வந்து அந்த 1 பாயிண்ட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டு அவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னடா வந்து புது வண்டினா அதனால் யோசிக்கிறேன்னு சொல்கிறான். சரி ஓகே கிளம்பிடலாம் சொல்லி கிளம்பிட்டோங்க. அண்ட் கீழே போகிறதுல நான் ஒரு வழி சொன்னா அந்த வழியில் வந்து மேலே ஏறலாம் சொல்லி பிளான் இருந்துச்சு. பட் அவன் தம்பி வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லாதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்ணி கிளம்பிட்டோங்க. நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இப்போ வரும்போது நிச்சயம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நடத்தி தான் போனேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஏதோ இடத்துல கீழே இறங்கணும் சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடலாமா, சமையல வியூ. இப்போ வந்து கீழே நிப்பாட்டிட்டு வந்து இங்கே ஒருத்தங்கிட்ட கேட்டவங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் தெரியுதா அந்த இடத்துல போகணும்னு சொன்னாங்க. இருங்க காட்டுறேன். ஸோ அங்கே தெரியுதாங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம போகணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட்டு அது என்னமோ ப்ரைவேட்டு ஏரியா மாதிரி இருக்குது, அது ட்ரெஸ்பாசிங்னு சொல்லி உள்ளே ஒதுக்கி போடக்கூடாதுங்க. பட் இந்த இடத்துல இது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய ஃபால்ஸ் விழுந்துகிட்டு இருக்குங்க, வேறு லெவலில் சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஸோ அடுத்த தடவை நம்ம வந்தோம் அப்படின்னா வந்து அந்த கீழே இறங்கி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிடுவோங்க. ஸோ ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டின இடத்துல நிச்சயம் குளிக்கிறவங்க. இன்றைக்கி டைம் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆகிறோம், இன்னொரு தடவை பார்க்கலாங்க. ஸோ நாகர்கள் ரோடை பிடிச்சிட்டோம், நாகர்கள் திருநெல்வேலி ரோடை பிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நான் நிச்சயமாகவே வீட்டுக்கு போயிட்டு இந்த பிளேஸை மிஸ் பண்ண போகிறேங்க. ஏன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு பிளேஸு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, டவர் எதுவுமே கிடையாது. நம்ம நிம்மதியாக ஒரு இடத்துல போய் செமையாக என்ஜாய் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறோன்னா இந்த இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாங்க. அப்படி இருந்துச்சு இடம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்த காட்டினேனா அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்டே நம்ம போய் அங்கே நிப்பாட்டிட்டு பைக்கு நிப்பாட்டி போய் பார்க்க போகிறோங்க. எந்த இடத்துல ஃபால்ஸ் வந்து அங்கே இடத்துல குளிச்சுட்டு வர போகிறோங்க. ஏன்னா இந்த இடத்துல குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆனதுனால வந்து யூடன் அடிச்சுட்டு கீழே வர வேண்டியதாக போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட விஜய் தம்பி வண்டியில் வந்து 0 பாயிண்ட் பெட்ரோல் ஆகிடுச்சிங்க. அந்த பிளிங்க் ஆனதும் காணாமல் போயிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே நிப்பாட்ட வேண்டாம் சொல்லி கீழே இறங்கிட்டோம். அண்ட் இன்னொரு ரோடு காமிச்சுன்னா மேலே வந்து போகணும்னு சொன்னால் அந்த ரோட்டையும் ட்ரை பண்ணலாம்னு வச்சுருக்கேன். பெட்ரோல் இல்லாத காரணத்தினால கீழே வந்தாச்சு. அண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹைவே பிடிச்சி போக போகிறோம். ஹைவேல பார்த்தீங்கன்னா நம்ம போர் அடிக்க விரும்பலங்க. ஸோ இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜே வீல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.